طلع البدر علينا من ثنيات البدر فجب الشكر علينا ما دعا للتهيدا أيها المبعوث فينا جئت بالأمر المطاع شرفت جينا المدينة مرحبا يا سيدي طلع من سنيات البدر فجب الشكر علينا ما دعا لله دعا نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما هوى وينطق عن الهوى إن هو إلا وحي يوحى ஆதியே எவரும் அளவிடா பொருளே அணுவிலும் அகப்புறம் நிறைந்த ஜோதியே தெளிவே சுருதி தந்தவனே துணிக்கலாம் மதிக்கலாம் துணையே தீதையே அகற்றும் தூயவனே உனது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் வேதையில் துணிந்த கருத்தை நீ முடிக்கும் பெருவரம் புரிந்தருவாயே என துவா செய்தவனாக என்னுடைய ஞான குருநாதர் சேதனா அவர்களுடைய நல்லாசிகளை வேண்டியவனாக எனது வார்த்தைகளை தொடங்குவதற்கு முன் அத்தரீக்கத்துள் ஹக்கீகத்துள் காதிரியாவின் சார்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மீலாது பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவராகவும் போற்றுதலுக்குரிய ஆன்மீக ஞானியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாமா ஆஷிகே ரசூல் ஜமாலியா அஸ்-சையித் கலீல் அவுன் அல்-ஹஸனிபுல் ஹாஷிமி அவர்களுக்கும் எனக்கு முன்னர் உரையாற்றிய அறிஞர் பெருமக்கள் அத்துணை வீரர்களுக்கும் எனக்கு பெரும் உரையாற்ற இருக்கின்ற ஆலிம் பெருந்தகைகள் அத்துணை வீரர்களுக்கும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய திரளாக ஒன்று திரண்டிருக்கக்கூடிய அகுல் சுன்னத்துவல் ஜமாஅத்தினுடைய புடிப்பு மிக்க சகோதரர்கள் அத்துணை வீரர்களுக்கும் இந்த நிகழ்வை செவிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மூமின்கள் அத்துணை வீரர்களுக்கும் எனது அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து அருமையான மூமின்களே அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிற அருமையான நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் வழிகாட்டியாக வந்தவர்கள் அவர்களை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கியதே மிகப்பெரிய நியமத் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார் லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅத ஃபீ
அல்லாஹ் தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மகத்தான நியமத்தை பெருமானாரின் உம்மத்தில் நாம் பிறந்தது. இதை புரிந்து கொண்டவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாத்தினர்கள். இதை புரியாத எவரும் சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இன்ன பனி இஸ்ரவீல தஃபர்ரகத் அலா மின்தைனி வஸபஈன மில்லத்தன் குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா. பனு இஸ்ரவீலர்கள் 72 பிரிவாக பிரிந்தார்கள். என் உம்மத்து 73 பிரியும், அதில் ஒரே ஒரு பிரிவு மட்டுமே சொர்க்கத்துக்குரியவர்கள் என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஆரோ மன் ஹிய யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்குரிய ஒரு கூட்டம் யார் என்று சொல்லுங்க. சொர்க்கத்துக்குரியவர்கள் யார் என்று இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள். இதற்கு மாற்று கருத்தே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், 70,000 பேர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி எழுந்தார், யா ரசூலல்லாஹ், அந்த கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒருவரை நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், அதற்கு ஆவண செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவரே. சொர்க்கத்துக்குரியவர் யார் என்று இந்த உலகத்தில் தீர்மானிக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா. இன்னொரு சஹாபி எழுந்தார், யா ரசூலல்லாஹ், நானும் அப்படி ஆக வேண்டும், உங்களை முந்தி விட்டால் உக்காஷா என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த நிகழ்வு ஒன்றல்ல இரண்டல்ல, 1000 நிகழ்வுகள் உண்டு இந்த உலகத்திலே. 72 பிரிவும் நரகத்துக்குரியவர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, இன்றைக்கு நம்மில் சிலர்களே நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள், எப்பொழுதும் அவர்களை பற்றியே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்பதல்ல, உலகத்தின் தலை நிதியை மாற்ற வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அருமை மூமின்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்திற்குரிய கூட்டம் யார் என்று சொன்னார்கள். நானும் என் சகாபாக்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் செல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் என்று திட்டவட்டமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். என் அருமை மூமின்களே, நாம் சிந்திக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல வந்தவர்கள். அவர்கள் தெளிவாக ஒரு செய்தியை சொன்னதற்கு பிறகு அதில் மூக்கை நுழைப்பதற்கு எவருக்கும் தகுதி இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று தன்னுடைய நாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு எந்த கருத்தை சொன்னார்களோ அது அப்படியே ஒப்புக்கொள்வதுதான் ஒவ்வொரு மூமினுடைய கடமை. அதை சரியாக புரிந்து கொண்டு செய்பவர்கள் சுன்னத்து வல் ஜமாத்தினர்களை தவிர மற்ற எந்த கூட்டத்தினர்களும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் ஒரு நாள் மரணிக்க போகிறோம். எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே தீரும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அருள்வரை திருக்குர்ஆன் சொல்லுகிறது, குல்லு நஃப்ஸும் தாயிக்கத்துல் மௌத், அனைத்து மனிதரும் அனைத்து உயிர்களும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீரும்.